இப்பொழுதும் நம்மளுடைய யூத் பாய்ஸ் நமக்கு ஒரு ஸ்கிட் நடித்து காட்ட வருகிறார்கள். அவங்க என்ன நடித்து காமிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கரங்களை தட்டி நம்மளுடைய யூத் பாய்ஸ் சொல்றா. இது பாக்குறேன்
டேய், அந்த சம்மந்து நம்ம சார் வந்து லாஸ்டாக நடத்தின நோட்ஸ் இருக்கோண்டா, அதை பார்த்து பண்ணுறாருமே. அப்படியா? ஏய், இந்த சாம்ராஜ்யம் பையன் படிச்சுட்டு இருப்பான்னு சொல்கிற. ஏய், அவனா? டே, அவனா இப்பயே ஃபஸ்ட்டு பண்ணா. ஆனால் நம்ம கேட்டால் படிக்கலன்னு போய் சொல்லுவான் நம்ம கிட்ட. ஏய், போன எக்ஸாம் கூட அப்படி தான் சொன்னான். ஆமாண்டா, அவன் படிச்சுட்டு இருப்பான்ல. ஆ, ஆமாண்டா, ஆமாண்டா. இந்த தருண் பையன் இருக்கான்ல. என்னது தருண் பையன்? அவன் சொல்கிறானா? அப்புறம் ஜானே ஃபஸ்ட்டியா? எங்கடா படிக்க விட்ட? சரி சரி சரி, 5 நிமிஷம் தான் பேசின மாதிரி இருக்குது. சரி, உனக்கு நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் நான். ஆ, சரி சரி. என்னடா, காலேந்து படிக்கணும் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் படிக்க மாட்டேனே. இப்படியே போனால் இந்த எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடும் போலனே. என்னடா பண்ணுறது, வேஸ்ட் ஆகிடும் போலனேண்ணா. ஏசப்பா, என்ன ஏசப்பா பண்ணுறதுண்ணா? என்னால் படிக்கவே முடியல ஏசப்பா. படிக்க டிஸ்ட்ராக்ஷன் ஆகிட்டே இருக்கு ஏசப்பா. எதுவுமே பண்ண முடியல ஏசப்பா. இந்த நேரத்துக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பாங்க, படித்து முடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம். அதனால் என்னால் மட்டும் ஏன் இப்படி படிக்க முடியல? எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை. நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாக இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாதது நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டுங்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாக இருக்கிறேன். ஆகினும் என் மனத்தின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. நிந்தமான மனுஷனால் இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? பராக்கிரமத்தினாலும்
பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலேயே ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்கிறார். நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தும் இருக்காது, நம்மளுடைய வீக்னஸும் இருக்காது. இயேசப்பாவுடைய ஆவி நமக்கு இருந்தாலே போதும், நம்மளுடைய எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அதுலேருந்து மீண்டு வெளியே வரலாம்.